ஸோ இப்போ கீரைக்கடை.com-ல எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கீரைகள் வந்து ஒரு நாள் அவைலபிளாக இருக்கும்? ஆவரேஜாக ஒரு நாளைக்கு வந்து 60-70 வகையான கீரைகள் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். என்கிட்ட கேட்ட கேள்வியை வந்து ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம் சக்ஸஸை பார்த்தோன்னா ஹவு டிட் யூ டூ திஸ் அப்படின்னாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு 2-3 மணி நேரத்தில் கொடுக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரைகள் கொடுத்தோன்னே மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு மக்கள்கிட்ட. கீரைக்கடை.com-ல ஏதாச்சும் நீங்கள் ஒரு சின்ன முதலீட்டில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஏதாவது கொடுத்துட்ருக்கீங்களா? 10,000 இருந்தால் போதும், ஒரு சின்ன பிஸ்னஸ் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம கீரைக்கடை.com-ல. தொழில்முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம பிஸ்னஸ் தமிழா சேனலில் நிறைய இளம் தொழில்முனைவோர்கள் அவங்களோட பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஸோ எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் வீடியோஸாக தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பேஸ்டு கீரைக்கடை.com அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்திருக்கும். ஸோ கீரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கும் இன்னுமே வந்து தினசரி எடுத்துக்க வேண்டிய ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்குது. பட் ஆனால் நிறைய பேர் இன்க்ளூடிங் என்ன முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த கீரை அப்படிங்கிறது வேண்டாம்னு தான் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி எல்லாருமே சாப்பிடணும்னு சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் யோசிக்கக்கூடிய கீரையை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து அதில் நிறையா பை ப்ராடக்ட்ஸை பண்ணி இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் அவங்களுடைய பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்கடை.com-ஓட ஃபவுண்டர் ஸ்ரீராம் சார் இருக்காரு. ஸோ அவர்கிட்டயே ஏன் வந்து கீரையில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ இதை வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி, அதை எந்த அளவுக்கு சக்ஸீடாக கொண்டு போக முடியும், அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன, இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ். சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் யூர் டைம் அண்ட் உங்களோட பிஸி ஷெடியூலில் அந்த இன்டர்வியூக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சொல்லுங்கள் சார், உங்களை பற்றியும் அண்ட் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும். வணக்கம், என் பேர் ஜி ஸ்ரீராம் பிரசாத், கீரைக்கடை.com-ஓட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர். முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிஸ்னஸ் தமிழா விக்னேஷ்க்கும் கீரைக்கடை வாடிக்கையாளர்களுக்கும் அனைவருக்கும் இந்த முதற்கண் வணக்கங்கள். இந்த கீரைக்கடை.com அப்படின்ற கம்பெனியை வந்து 2017 நாங்கள் இங்கே கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் கீரையில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே சார். அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இயற்கையான முறையில் வந்து கீரையை விளைவிச்சு கொடுத்துட்ருந்தோம். ஓகே. ஸோ அது கொஞ்சம் படிப்படியாக வந்து ஒரு ஷோரூம் போனோம். ஓகே சார். ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூமில் இருந்து இப்போ ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட் ஷோரூம் வரை முன்னேறி இருக்கோம் நாங்கள். ஓகே சார். ஸோ வெறும் கீரையை மட்டும் வந்து எல்லாப்பும் கொடுத்துட்ருந்தோம். கீரை வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே போய் மக்கள்கிட்ட கொடுக்கணும். கண்டிப்பாக. அது நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் கொடுத்துடலாம், பக்கத்து ஊர் பக்கத்து நாட்டில் கேட்கும் போது அவங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறனால க்ரீன் டிப் அண்ட் க்ரீன் மீல் அப்படின்னு சொல்லி ரெண்டு கான்செப்ட் உருவாக்கணும். அது வந்து மக்களிடையே ரொம்ப பெரும் வரவேற்பு ஏற்பட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்ல விஷயம் சார். ஸோ உங்களோட பற்றின ஒரு இன்ட்ரோவுமே ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. இந்த பிஸ்னஸ் அண்ட் இதோடைய பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் எல்லாத்தையும் தவிர ஒரு விஷயம் நான் பர்சனலாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப யங்காக இருக்கீங்க, ஸோ அதுக்கான சீக்ரெட் என்ன, கீரைகள் அதிகமாக எடுத்துக்கிறனால? ஸோ அது பேசிக்காகவே வந்து எங்கள் தாத்தா வந்து அவர் வந்து 103 வயசில் தான் அவர் இறந்தார் அவர். ஓகே. ஸோ நான் கீரை ஒன்று ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து முக்கியமான காரணம் எங்கள் தாத்தா நான் சொல்லுவேன். ஓகே. அவர் வந்து சாதம் வந்து இவ்வளோ கம்மியாக சாப்பிட்டாலும் டெய்லி 2 வகையான கீரைகள் சாப்பிட்டு ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்ததுனால இந்த செய்முறை இருக்குது. நிறைய பேர் கீரையை ஒதுக்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த செய்முறை வந்து சரியான செய்முறையை செய்யாமல் குழந்தைகள் கொடுக்குறனால தான் குழந்தைங்களுக்கு அந்த கீரை மேலே ஒரு பெரிய அவசியம் ஏற்படுது. ஓகே. ஸோ அது கரெக்டான பக்குவப்பட்டு ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த நேட்டிவிட்டி டேஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா கட்டாயமாக குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிட்டு வந்தேன். நீங்கள் சொல்கிற காம்ப்ளிமெண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். ஸோ கீரையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மார்க்கெட்டில் போனால் என்னென்னமோ பேர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் நம்ம இந்தியாவில் என்னென்ன வகையான கீரைகள் அவைலபிளாக இருக்குது, ஸோ அதில் என்னென்ன மாதிரி கீரை எடுத்துக்கிறனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் சார்? இப்போ மார்க்கெட்டில் நார்மல் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வகையான கீரைகள் தான் மார்க்கெட்டில் இருக்குது இப்போதைக்கு. நாங்கள் வந்து எல்லா கிராமத்துலேயும் போய் விவசாயிகள்ட்டே முக்கியமாக வந்து அந்த பாட்டி தாத்தாக்கள்கிட்ட போய் உட்காந்து ஒரு 1.5 நாள் இல்லை 3 நாளே ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்கள் வயசில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டு, இப்போ மூலிகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு காலத்தில் கீரையாக இருந்துச்சு, அதுதான் இப்போ மறந்து போய் மூலிகையாக மாறிடுச்சு இப்போ. ஸோ இந்த இப்போதே கட்டாயத்தை இதே காலகட்டத்தில் போய் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போனோம்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து முருங்கைக்கீரை அரைக்கீரையை வந்து ஒரு மூலிகையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக மீட்டு எடுத்துகிட்டு வர ஒரு முயற்சியில் தான் அந்த கீரைக்கடை.com ப்ராஜெக்டே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ கீரைக்கடை.com-ல எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கீரைகள் வந்து ஒரு நாள் அவைலபிளாக இருக்கும்? ஸோ ஒரு 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 கஸ்டமர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னா எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் கீரை இருக்குது? நாங்கள் கீரைக்கடை.com-ல கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கீரைகள் வந்து
கண்டுபிடிச்சு திருப்பி தோண்டி எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். ஆவரேஜாக ஒரு ஒரு நாளைக்கு வந்து 60-70 வகையான கீரைகள் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். மித்த கீரைகள் வந்து வந்து கொஞ்சம் ரேராக இருக்கும் நம்மள்ட்ட. அதை விதைச்சு அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுனால ஒரு ப்ரேயர் ஆர்டர், ஒரு முந்தின நாளே வந்து எனக்கு இந்த கீரை வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கீரையை வந்து ஆர்டரின் பேரில் வந்து நெக்ஸ்ட் டே ஃபார்மர்ட்டை சொல்லி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ ஒவ்வொரு கீரைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கீரைகளுக்கு தனி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஒவ்வொரு மீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஒரு மனுஷன் ஒரு ரெகுலராக இப்போ நிறைய பேர் சொல்லி கேட்டுப்போம் டெய்லி ஒரு முட்டை எடுத்துங்க ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த மாதிரி டெய்லி மீலில் என்னென்ன கீரைகள் எடுத்துக்கிட்டால் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம்? பேசிக்காக வந்து இப்போ எல்லாருமே ட்ராவல் இப்போ நிறைய பண்ணுறோம். இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வாய் புண்ணு வயிற்று புண்ணுலாம் வரதுக்கு மெயினான காரணம் வந்து சூடு, கரெக்டான டயத்தில் சாப்பிட மாட்டோம், அந்த மாதிரி ஃபுட்டை ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பேசிக் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், மணத்தக்காளி கீரை வந்து சிம்பிளான கீரை, ரொம்ப பவர்ஃபுல்லான கீரை. அது வாய் புண்ணுனாலும் காலையில் வெறும் வயிற்றில் கூட அந்த இலைய ரா இலையை கூட நீங்கள் பச்சை இலையை அப்படியே நீங்கள் சவச்சு அந்த சாரை இறக்குனா கூட வாய் புண்ணு வயிற்று புண்ணு வந்து லிட்டரலாக நானே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய தடவை, நல்லா க்யூர் ஆயிருக்கு. வயது தலை முடியிலேருந்து கால் நகம் வரையும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையான கீரைகள் இருக்குது. ஸோ வெந்தயக்கீரை இருக்குது, உடல் குளிர்ச்சிக்கு வந்து வெந்தயக்கீரை எடுத்துக்கலாம். நம்ம ப்ரோட்டீன் நல்லா வேணும், அயன் கண்டென்ட் வேணும்னா முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து நம்ம வீட்டு முக்கில் இருக்கனால என்னமோ அதை நம்ம நிறைய உதாசனப்படுத்திட்டு இருக்கோம். வெளிநாடுகளை போனீங்கன்னா முருங்கைக்கீரை வச்சிருக்கவங்க வந்து தங்கம் வச்சிருக்கிறதுக்கு ஈக்குவலாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அதுக்கு நம்ம மருத்துவ குணம் கட்டாயமாக இருக்குது. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், 100 வகையான கீரைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. சூப்பர் சார். ஸோ கீரைகள் பற்றின ஒரு டெஃபினேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் வருவோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஐடியில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அல்லது வந்து ஒரு ஒரு ஒயிட் காலர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இந்த கீரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவான டாபிக், எல்லாருமே ஒரு கீரையில் பிஸ்னஸ் பண்ணுவோம், அது வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதே ரொம்ப கம்மி. ஸோ ஏன் வந்து நீங்கள் அந்த டைமில் கீரையை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க? இந்த கீரை அப்படின் போது இந்த ஆரம்பிக்கும் போது எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு 30 seconds சின்ன ஸ்டோரி மட்டும் நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு பர்சனல் லைஃப்பில் ஒரு சின்ன ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு. என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் அவரை வீட்டுக்கு வந்து அவர் குழந்தை கூட பிறந்தநாள் விழாக்காண்டி கூப்பிட்டுருந்தாரு. ஸோ நாங்கள் என்னோடய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம். அவங்க வீட்டில் வந்து என்ன நண்பன் அவங்களோட மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அவங்க மாமியார் இருந்தாங்க. அந்த குழந்தை வந்து மென்டலி ரிட்டையர்ட், மூளை வளர்ச்சி கம்மியான குழந்தை அவங்க, அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படி பிறந்திருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிறந்தநாள் விழாவில் இருக்கும் போது அந்த குழந்தை நடந்து போய் கீழே அந்த பேப்பர் எடுத்து வாயில் வச்சாங்க. அதுக்கு உங்கள் அம்மா சொன்னாங்க வாயில் வைக்கக்கூடாது, தட்டி விட்டாங்க. ரெண்டாவது தடவை அதே பண்ணாங்க. இப்படியே ஒரு 10 தடவை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மாமியார் வந்து எங்கள் முன்னாடி சொன்னாங்க, இவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரில, இந்த குழந்தை வயிற்று வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. உடனே அந்த அந்த ஒரு அற்புதமான பதில் அந்த மருமகள் கொடுத்தாங்க, கடவுளுக்கு தெரியும் யார்கிட்ட இந்த குழந்தைய கொடுத்தா நல்லா பார்த்துக்குவாங்கன்னு, அதனால தான் எங்ககிட்ட கொடுத்தாங்க. ஓகே, அதே மாதிரி நான் கீரையை பார்த்தோம். ஓகே சார், நல்ல விஷயம். நானுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கேட்டுருந்தேன், நல்ல விஷயம் சார். ஸோ இந்த கீரையை வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பித்த டைமில் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நல்லா பூம் ஆகிட்டு இருந்த டைம், மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது சார்? இது என்ன மாதிரி அணுகுமுறையில் நீங்கள் கொண்டு போனீங்க ஃபஸ்ட்டு? நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு கொண்டு போகும் அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் டேரெக்டாக டிஸ்பிளே பண்ணோம். ஓகே, ஆர்வஸ்ட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் கொடுக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரைகள் கொடுத்தோன்னே மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு மக்கள்கிட்ட. இதில் மக்கள்கிட்ட நிறைய பேர் ஒரு ஏக்கத்தோடு பார்த்தாங்க, நான் இறங்கி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னோடய கமிட்மெண்ட்னால செய்ய முடியல, நீங்கள் செய்கிறீங்களா உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் கட்டாயமாக உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. அப்படின்ற போது எனக்கு இன்னும் வந்து கடமை உணர்ச்சி அதிகமாகி இன்னும் நம்ம நிறைய செய்யணும், மக்களுக்கு எதாவது நிறைய செய்யணும் அப்படின்ற முயற்சியில் தான் கீரையை ஒரு 100 வகை கீரை 150 வகையான கீரைகள், இன்ஃபேக்ட் கீரையில் வந்து 500 வகையான கீரைகள் இருக்குன்றதை நாங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த 500 வகையான கீரைகளுக்கான ஒரு கண்காட்சியை வச்சு அடுத்த தலைமுறைக்கு என்ன கீரை இருந்துச்சுனாலே தெரியணும், அதுக்கான விதையை கொடுத்து விவசாயம் பண்ணணுன்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஓகே சார், இதில் மெயினாக வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம கீரையை கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களோட முழுமையான நோக்கம். அதுக்கு இந்த கீரை வந்து பெரிசபிள் காரணமாக அதை வேல்யூவேடட் ப்ராடக்ட்ஸாக மாற்றி எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் ஃபுட்டாகவே வந்து கொடுக்கணுன்றதுக்காக இப்போ 10 கண்ட்ரீஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நான் ஃபுல்லாக. ஸோ அந்த 10 கண்ட்ரீஸில் வாங்குறவங்க வெளிநாட்டில் 10 வருஷம் இருப்பாங்க, நான் வீட்டில் வந்து நான் தூதுவளை சூப் நான் குடிச்சிருக்கேன் இங்கே நான் குடிக்கல அப்படின்னோடனே ஒரு ஹோம்லி டச் இருக்கணும் அவங்களுக்கு, அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் நம்ம அம்மா கையில் சாப்பிட்றோன்ற ஒரு ஃபீல் வந்து கீரை கடை.com மூலமாக வந்து டெஃபினட்டாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லிட்டலாக எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஃபுல்லாக. ஓகே சார், நல்ல விஷயம். ஆல் ஓவர் வேர்ல்டு உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தெரியுது. அண்ட் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேலஞ்சஸ் இல்லாமல் கண்டிப்பாக இருந்திருக்கவே இருந்திருக்காது. இந்த ஒரு 3 வருஷம் ஆச்சுங்களா சார்? ஆமாம் சார், 3 வருஷம் ஜேர்னியில் என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, அது எந்த அளவுக்கு நீங்கள் அதை எதிர்கொண்டு வந்தது மூலமா இந்த அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வர முடிஞ்சது? இதில் மெயினாக வந்து கீரைன்னு பார்த்தாலும் அது ஷெல்ஃப் லைஃப் தான். இந்த அறுவடை பண்ண நேரத்தில் இருந்து 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதில் வந்து மழை வந்து நிறையா இருந்தாலும் பிரச்சனை, மழை இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை கீரைகளை பொறுத்த வரைக்கும். ஸோ கீரையை வந்து பொதுவாக நம்ம சாயங்காலம் ஈவினிங் டைம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஹார்வெஸ்ட் பண்ணுற நேரம் மழை வந்துருச்சுன்னா ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. மழை நேரத்தில் வந்து கீரைகள் நிறைய எடுத்துக்க மாட்டாங்க, மக்களோட மென்டாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்காகவே வந்து இந்த வேல்யூ அடட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தோம். எல்லா சீசன்லேயும் கிடைக்கிற கீரை, இப்போ சில கீரைகளையும் வெந்தய கீரை ஒரு சீசனில் கிடைக்காது, பொன்னாங்கனி ஒரு சீசனில் கிடைக்காது. இந்த மாதிரியான இந்த ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன், சாயில் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நாங்கள் வந்து இந்த வேல்யூ அடட் ப்ராடக்ட்ஸ் மூலமாக எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்லையும் வந்து கொடுக்குற மாதிரியான சேலஞ்சை வந்து நாங்கள் ஓவர் கம் பண்ணி வந்தோங்க. ஓகே 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 சார். ஸோ இந்த இப்போ ஒரு கீரையை ஒரு பிஸ்னஸாக எடுத்து அதிலிருந்து நிறைய பை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொழுது ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸும் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். அந்த மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இப்போது கரண்ட்டாக இப்போது கையில் பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இப்போ க்ரீனி டிப்புன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, அந்த க்ரீனி டிப்பில் வந்து க்ரீன் டீ மாதிரியே தான் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு ஃபில்டர் பேக் இருக்கும். ஏன் க்ரீன் டீன்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் மக்கள் மனசில் டக்குன்னு பதிவுன்றதுக்கான சொன்னேன். ஆனால் வந்து டீ கிடையாது, இது இட் இஸ் அ கீரை சூப். ஓகே, கீரை சூப்பை வந்து இந்த டிப் ஃபார்மேட் ஃபில்டர் பேக்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு 100 ml சுடுதண்ணியில் நீங்கள் அந்த டிப்பை போட்டிங்கன்னா ஒரு 30-45 seconds வந்து உங்களுக்கு கீரை சூப் ரெடி ஆகிடும். உங்களுக்கு அந்த ஃபில்டர் பேக்கில் வந்து 100% பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃபில்டர் பேக்கு, சால்ட் அண்ட் பெப்பர் யூஸ் பண்ணுறதுனால நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. 18 months ஷெல்ஃப் லைஃப் கொடுக்குறோம் அதுக்கு. கரெக்டான பிளெண்டிங்கில் வந்து கொடுக்குறனால உங்களுக்கு கீரை சூப் வந்து ஆன் த டேபிள் 30-45 seconds உங்களுக்கு சுடுதண்ணி மட்டும் இருந்தால் போதும், ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து ஒரு 6 flavors நாங்கள் பண்ணியிருக்கோம். முருங்கைக்கீரை, தூதுவளை, வல்லாரை, அஸ்வகந்தா, முடக்கத்தான். அந்த முருங்கைக்கீரையில வந்து டர்மரிக் ஆட் பண்ணி மஞ்சள் ஆட் பண்ணி ஒரு ஃப்ளேவர் கொடுத்துருக்கோம். இது போக வந்து இந்த டிப் சூப்லேயே வந்து ஒரு இன்னொரு 10 variants வந்து ஒரு 90% கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ராப்ளம் இன்னும் ஒரு 1 or 2 months வந்து அதையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ அந்த வேரியன்ஸு, அது போக வந்து க்ரீனி மீல்னு சொல்லி அப்ரோட நிறைய பேர் வந்து இந்த கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நாங்கள் யோசித்து பண்ண கான்செப்ட் தான் அந்த க்ரீனி மீல்னு சொல்கிறது. இது வந்து ரெடி டு ஈட் ஃபுட்டு. அது நிறைய பேர் வந்து கீரை இருக்கும், ஆனால் கீரை கூட்டு பண்ணி சமைச்சு கொண்டு போகிற அந்த ஹரிபரி லைஃப் ஸ்டைலில் முடியாத காரணத்தினால கீரை கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு, வாழைப்பூ கூட்டு, இதெல்லாம் வந்து ரெடி டு கன்சியூம். அந்த தான் 6 months ஷெல்ஃப் லைஃபோடு கொடுக்குறோம். எல்லாரும் 6 months ஷெல்ஃப் லைஃப்னோனா அடுத்த கேள்வியை வந்து நீ எப்படி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாமல் நீங்கள் கொடுக்க முடியுன்ற கேள்வி தான் எல்லாத்துக்கும் வரும். இது முழுக்க முழுக்க பேக்கேஜிங் டெக்னாலஜி மூலமாக தான் ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் தவிர கெமிக்கல்ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. நாங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட இன்குபேட்டியாக இருக்கனால எங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அங்கே ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி தான் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஓகே சார், கீரைக்கடை.com பற்றி உங்களோட ப்ராடக்ட்ஸ் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு காமனான விஷயங்கள் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட பேசுகிற நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், நான் காலேஜ் முடிச்சிட்டேன், நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வகையான பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் அவங்களுடைய பிஸ்னஸை எந்த வகையில் சூஸ் பண்ணலாம், அண்ட் வந்து அதுக்கு ஒரு பணம் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குமா நீங்கள் சொல்லுங்கள்? டெஃபினட்டாக வந்து பணம் வந்து எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம்தான். நான் சொன்ன மாதிரி நெட்ஒர்த், உங்களோட நெட்ஒர்த் எப்படின்னு சொல்லி கேட்கும் போது பெரிய பெரிய பணக்காரங்கள் பட்டியல் எடுக்கும் போது ஜெஃப் பெசோஸ், எலன், இவங்க எல்லாம் பார்க்கும்போது இத்தனை கோடி வச்சுருக்காங்க, அவங்க தான் அவங்களோட நெட்ஒர்த்துன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, அவங்களோட நெட்ஒர்க் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நெட்ஒர்க் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுதான் அவங்களோட நெட்ஒர்த்தை நிர்ணயிக்கும் அவங்கள பற்றி. ஸோ ஸ்ட்ராங்கான நெட்ஒர்க் வச்சுருக்க எல்லாத்துக்குமே வந்து டெஃபினட்டாக பிஸ்னஸ் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு பேஷனாக கூட சேர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் பேஷன் டு ப்ரொஃபஷன் இதை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு டெஃபினட்டாக வரும். நான் நிறைய இடத்துல கூட சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு வந்து எனக்கு வீடு கூட்டணும், ஹவுஸ் கீப்பிங் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அதையும் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா மனசோட இன்வால்மெண்ட்டோட ஒத்து போய் நீங்கள் செய்கிற எந்த வேலையும் வந்து சக்ஸஸ் கட்டாயமாக கொடுக்கும். ஆப்வியஸ்லி பணமும் ரொம்ப முக்கியமான விஷயம். பணம் வந்து இனிஷியலாக வந்து ஒரு ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணணுன்ற ஒரு நிறைய எக்ஸ்பர்ட்டான மென்டார்ட்ட உதவி கேளுங்க. ஒரு தொலைநோக்கு பார்வையில் வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ், எந்த மாதிரி ஃபோர்காஸ்டிங் பண்ணிவிட்டு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் லீகலாக மனசுக்கு ட்ரூத்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா
டெஃபினட்டாக வந்து சக்ஸஸ் கட்டாயம் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் நிறைய பேர் அடுத்துக்கு அடுத்தது கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ரோ நான் என்கிட்ட ஒரு 100,000 இருக்குது, நான் இது இன்வெஸ்ட் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ். ஸோ ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு பாதையை நோக்கி போகும்பொழுது அது எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலி ஃபெயிலியர்ன்றது இப்போ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய மார்க்கெட் லீடர்ஸாக இருக்கட்டும், ஜெயின்ஸாக இருக்கட்டும், ஃபெயிலியர்ன்றது பார்த்தா தான் அடுத்த சக்ஸஸ்ன்றதே போக முடியும். அந்த ஃபெயிலியர் டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் சக்ஸஸ் டோருக்கே போகவே முடியாது. நீங்கள் அந்த ஃபெயிலியரை நீங்கள் அடிபட்டு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெக்கவர் ஆகி நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்கன்றது தான் இதில் விஷயமே. நீங்கள் மனசை தளர விடக்கூடாது, விடாமுயற்சி வேணும். யாரையுமே வந்து இழிவாக நினைக்காதீங்க, யாருமே வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஏன்னா யார்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நம்மக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நாளைக்கு பெரிய ஆளாக இருக்கலாம். ஸோ அவங்க உங்கள் திறமையை வந்து ஓப்பனாக வெளியே கொண்டு வந்துடுங்க. நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனான சர்க்கிளில் எப்போவுமே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்ரி திங் வில் குட், நல்லா தான் நடக்கும் உங்களுக்கு. ஓகே சார். ஸோ இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பிஸ்னஸ் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டானா, ரிஸ்க் டேக்கிங் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு 3 கேப்பபிலிட்டி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது, நான் ஒரு வேலையில் இருக்கேன், நான் இதை விட்டுட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு ஃபேமிலி இருக்குது, பட் ஆனால் நான் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் என்ன எப்படி பண்ணுறேன்னு தெரியல, என்னால் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு கேட்குறாங்க. ஒரு 3 கேப்பபிலிட்டி, ஸோ இது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக இறங்கலாம் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு என்னைய கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து விடாமுயற்சி நான் சொல்லுவேன். ஓகே, விடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது தப்பு பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த தப்பு பண்ணால் இது நடக்கும்ன்ற விஷயம் தெரிஞ்சிடும், டெஃபினட்டாக தப்பு பண்ண மாட்டோம். ஸோ விடாமுயற்சி கட்டாயம் ஒரு தடவை ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்லுவேன். ரெண்டாவது எடுத்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேட், எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் திறந்து செய்யணும். அதை ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும், நாங்கள் இனிஷியலாக வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா இது லைவாக நான் பார்த்தேன். எனக்கு கீரையை வச்சாலும் அந்த கீரையை ஒரு 20 வகையான கீரைகளும் 20 வகையான கீரைகள் பெர்ஃபெக்ட் குவாலிட்டியில் கொண்டு போய் கொடுத்தனால தான் இந்த க்ரோத் எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு இதுதான் நான் வந்து ரெண்டாவதாக சொல்லுவேன். மூணாவது வந்து தன்னம்பிக்கை. என்னை அப்பா அம்மா நம்புகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்புகிறாங்க, அதை காட்டியும் முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் உங்களை நம்புனீங்கன்னா தான் மித்தவங்க உங்களை நம்புவாங்க. இந்த பிஸ்னஸோடைய ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு யங்ஸ்டர் உள்ளே வராரு, பிஸ்னஸ்க்குள்ளே வந்தோடனே எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணாலுமே அவங்கள சுற்றி இருக்க சர்க்கிள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஏன் இந்த வேலை பண்ணுற எனவே கூட கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை மாதிரி ஒரு விஷயத்தை க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணலாம் சார், அதை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறது? ஏன்னா யங்ஸ்டரால் அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கட்டாயம் வந்து எல்லா பிஸ்னஸ்மேனும் கேட்டுப்பாங்க. என்கிட்ட கேட்ட கேள்வியை வந்து ஒய் ஆர் யூ டூயிங் திஸ் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சக்ஸஸை பார்த்தோன்னா ஹவு டிட் யூ டூ திஸ் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த உலகம் நமக்கு. ஸோ உலகம் சொல்கிறதும் டெஃபரெண்டாக ஏற்றுக்கணும். அட் த சேம் டைம் வந்து நம்ம விடாமுயற்சியை வந்து மேற்கொண்டு போகணும். மனசை வந்து எனக்குமே தளர விடக்கூடாது. கட்டாயம் வந்து ஒரு நல்லது நடக்கலைன்னா அதில் வந்து ஒரு நல்லது தான் நடக்கும். நல்லது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் தள்ளி போகுதுன்னு எடுத்துட்டு ஃபார்வர்டாக நெக்ஸ்ட் டைம் கொண்டு போகிறது தான் நல்ல விஷயம். நல்ல விஷயம் சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்து பேசியிருந்தீங்க சார். அண்ட் கமிங் பேக் டு கீரைக்கடை.com சார், ஸோ இப்போ கீரைக்கடை.com என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது, அது எங்கெங்கே அவைலபிளாக சார்? இப்போ இவங்க கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் இங்கே ஒரு யூனிட் வச்சுருக்கீங்க. ஸோ இதை தாண்டி வேறு எந்தெந்த மாதிரி இது ஆப்ஷன்? இப்போ மதுரையில் வந்துட்டு சாய்பா எஸ்எஸ் காலனிலையும் கேகேநகர்லையும் ரெண்டு இடத்துல நாங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது எங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்க்கு மதுரையை பொறுத்த வரையும் இந்த யார் ஃபுட் லவர்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கீரையும் கீரை பேஸ் பண்ண ஃபுட்டு, ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, பாரம்பரிய உணவுகள் எல்லாத்தையும் வந்து டெடிக்கேட்டடாக வைக்கணுன்றதுக்காக மதுரையில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஃபார் கீரை பேஸ்ட் ஃபுட்டுக்கே வச்சுருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக. அது லாஜிஸ்டிக்ஸ், எக்ஸ்டர்னல் லாஜிஸ்டிக்ஸில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கேயும் வந்து டைன் இன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போதைக்கு கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறம் கீரையோட மகத்துவத்தை நிறைய பேர் தெரிஞ்சு உலகளவில் எங்களுக்கு கால் பண்ணி, ப்ளஸ் தமிழ்நாடு சவுத் இந்தியா ஃபுல்லாக கால் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஃப்ரான்ச்சைசி அடுத்தது பண்ணுறதுக்காக நான் நிறைய இதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு சஸ்டைனபிள் மாடல் இருந்தால் தான் நம்ம நம்பி ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்களுக்கும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். அட் த சேம் டைம் சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு சத்தான உணவு கொடுக்கணுன்றதில் குறிக்கோளாக இருக்கனால அதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அதை நல்லா ஃப்ரான்ச்சைசி மாடல் தரோம் நாங்கள் எல்லா சிட்டிலையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கீரை அமைக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார். அண்ட் நம்ம பிஸ்னஸ் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோ பண்ணாலுமே அதில் வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வீடியோஸே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் கீரைக்கடை.com ஏதாச்சும் நீங்கள் ஒரு சின்ன முதலீட்டில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஏதாச்சும் கொடுத்துட்ருக்கீங்களா? கட்டாயமாக சார். இப்போ நம்ம வேல்யூ டேட் ப்ராடக்ட்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ நாங்கள் 10 கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நார்த் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா வரையும் எல்லா கண்ட்ரீஸ்க்கு நாங்கள் சாம்பிள்ஸ் கொடுத்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் கன்சைன்மெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்ருக்கோம். க்ரீனி டிப் அண்ட் க்ரீனி மீல் என்கிட்ட ஒரு 11-15 ப்ராடக்ட்ஸ் இப்போதைக்கு நாங்கள் வச்சுருக்கோம் நாங்கள் மார்க்கெட்டில்.
இப்போ கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு 75 80 ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்கோம். ஒரு 90-95% முடிச்சிட்டோம் நாங்கள் வெற்றியாக. அது என்ன ஒரு 1 or 2 months வந்து அந்த 100 products வரையும் நாங்கள் கொண்டு வந்துடுவோம் நாங்கள் ஃபுல்லாக. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 10,000 முதலீட்டில் ஒரு ரீசெல்லர் ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்கோம் நாங்கள். அது வந்து நீங்கள் வேறு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பார்ட் டைமாக எடுத்துக்கலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன இதாக எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு வெல்கம் கிட்லேருந்து கம்ப்ளீட்டாக வந்து எப்படி பிஸ்னஸ் மாடல் பண்ணுன்றதை நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கோம். 10,000 இருந்தால் போதும், ஒரு சின்ன பிஸ்னஸ் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம கீரைக்கடை .com. ஓகே சார், மேற்கொண்டு இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு உணவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது மூலமா அதுலேயும் ஒரு பிஸ்னஸாக பண்ணி ப்ராஃபிட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு லாங் டைமுக்கு ஒரு ஏன்னா ஃபுட் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு எண்டே கிடையாது அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோஸ்லையும் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே சார், அண்ட் இந்த ஒரு கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் இருக்கக்கூடிய உங்களுடைய செட்டப் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே வந்து அந்த ஃபுட் ரிலேட்டடான விஷயங்களும் இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? ஸோ இங்கே நம்ம keerai.com கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு 6 கடை ஓப்பன் ஆயிடும் எங்களுக்கு. 6 ஃப்ரெஷ் கீரை கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மதியம் 12-3 வரையும் இங்கே லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். லஞ்சுன்ற போது ஒரு பாரம்பரிய ஸ்டைலில் ஒரு கிராமத்தில் என்ன உணவு கிடைக்குமோ அந்த ஸ்டைல்லே வந்து நாங்களே அரைச்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அது 4 அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். கீரை வடை, கீரை கொழுக்கட்டை, கீரை பணியாரம், கீரை சூப்பு, அப்புறம் ராகி ரொட்டி, முள்ளு முருங்கை ரொட்டி, இந்த கீரை பேஸ்ட் வகையெல்லாம் ரொட்டியில் கொடுத்துட்ருக்கோம். 7 மேலே ஒரு டின்னர் கொடுத்துட்ருக்கோம். 7 9:30 வரையும் கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தோசை வகைகள் இருக்கும். தோசையில் வந்துட்டு கொய்யா இலையில தோசை, வாழை இலையில தோசை இருக்கும், அப்புறம் வந்துட்டு வேப்ப இலையில தோசை இருக்கும், நார்த்தங்காய் தோலில் தோசை இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வெளியே கிடைக்காத பொருட்கள் கிராமத்தில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பாரம்பரிய உணவை வந்து திருப்பி வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணுன்றத கொடுத்துட்டு, ப்ளஸ் கீரை ஃப்ரெஷ் கீரை வந்து ஈவினிங் ஹார்வெஸ்ட் பண்ணி வந்து அறுவடை பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரு 40-50 வகையான கீரைகள் கட்டாயமாக இருக்கும் இங்கே இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு. அது ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துகிட்டு போகலாம். அது போக வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து கிரேனி டிப், கிரேனி மீல் இருக்கும், அதையும் அவங்க எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கீரை கடைக்குள்ளே வந்தால் சத்தான சாப்பாடும் சாப்பிட்லாம். ஓகே, வீட்டுக்கு கொண்டு போய் சத்தான சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நீங்கள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட்ஸும் சரி அண்ட் உங்களுடைய ப்ராடக்ட்ஸும் சரி கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமாக தான் இருக்குது. இதுக்கு மக்கள் எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க சார்? மக்கள் வரவேற்புன்ற போது தான் இனிஷியல் டயத்துலேருந்து கீரை கொடுக்க டயத்துலேருந்து இப்போ ஒரு 10 நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் மக்கள் வந்து நான் மிக முக்கியமான விஷயமாக இதில் என்ன எடுத்துக்கிறேன்னா, பெரியவங்கள் எல்டர்ஸ் நிறைய பேர் வந்து உலகத்தில் எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் அங்கே கால் பண்ணி எனக்கு முதல்ல வாழ்த்து சொல்கிறாங்க. தம்பி, நீ இவ்வளோ தூரம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களே, நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு எங்களோட போயிடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதில் நீங்கள் செய்கிறீங்க, உங்கள் டீம் செய்கிறீங்க, டெஃபினட்டாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், எங்களோட பிளெஸிங்ஸும் இருக்குதுன்னு சொல்லும் போது தான் நாங்கள் ரொம்ப வந்து கடவுளுக்கும் சரி இந்த வாடிக்கையாளர்களும் சரி என் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். இப்போது ஒரு பிஸ்னஸ் இந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தனி நம்பரால் பண்ணியிருக்க முடியாது, ஒரு இதுக்கான ஒரு டீம் வேணும். ஸோ உங்களோட டீம் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் உங்கள் டீம் பண்ணிகிட்ருக்காங்க? டெஃபினட்டாக வந்து ஓசைன்றது 2 சேர்ந்தால் தான் ஓசை சத்தமே கேட்கும். அதே மாதிரி தான் எனக்கு ஆரம்பிக்கும் போது என்னோடய நெருங்கிய நண்பர் ஸ்ரீராம் சுப்பிரமணியன் சொல்லிட்டு அவர் தான் கோஃபவுண்டர் அண்ட் சிஓ ஆஃப் த கம்பெனி. அவர் வந்து ஆல்ரெடி பால் பண்ணையை வச்சுருந்தார். இஸ் ஆல்சோ அன் ஐடி கிராஜுவேட். அவங்க வந்து ஒரே ஐடியாலஜினால என் கூட வந்து இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து மணிராஜ், கார்த்திக் மணிராஜ்னு சொல்லிட்டு அவர் சிங்கப்பூரில் பிஇ எம்பிஏ பண்ணிகிட்டு இருந்தவர். அவருக்கும் அக்ரிகல்ச்சர் மேலே ஒரு விவசாயம் மேலே ஒரு நாட்டம் இருந்தனால அவரை வேலையெல்லாம் விட்டுட்டு திருப்பி எங்களோட இணைஞ்சார். திருப்பதி ராஜ்னு சொல்லி இன்னொருத்தர், அவர் பிஎஸ்டி டாக்டரேட், அவர் மதுரையில் இருக்கார். அவர் சவர், அப்புறம் ரம்யா குப்தான்னு சொல்லி சென்னையில் பார்க்குறாங்க. இன்னொரு டீம் வந்து ரம்யான்னு சொல்லி யூஎஸ்ஏல இருக்காங்க. பத்மினின்னு சொல்லி ஒருத்தவங்க ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க மைக்ரோபயாலஜிஸ்ட். அவங்க ஃபுட் டெக்னாலஜியில் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு நுணுக்கமாக பார்த்து மக்கள் கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி எல்லாமே சேர்ந்து நிறைய விஷயங்கள், நண்பர்கள் வந்து இத்தனை பேர் சேர்ந்து ஃபினான்ஸுன்றது முக்கியமான விஷயங்கள். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது என் நம்பி நிறைய பேர் வந்து என்னை நம்பி பணம் போட்டு, நீ பணம் வந்து எப்போ கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வரணும், கட்டாயம் கீரைக்கடை இந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதில் நிறைய இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் keerai.com.
ஓகே சார், உங்களுடைய ஸ்டோரி கேட்கும் பொழுது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் இருந்தது அப்படின்னா அதை நோக்கி நம்மளா எத்தனை தடைகள் வந்தாலும் தாண்டி போகும் பொழுது நமக்கு தேவையான நம்மளை நம்பக்கூடிய மக்கள், அது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி ஒரு பேக்ஹேண்ட் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறது சார் சொன்ன விஷயத்துலேருந்து தெரிய வருது. அண்ட் ஏதோ ஒரு விஷனோட தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கீரைக்கடை டாட் காமோட விஷன் என்னவா இருக்குங்க சார்? நான் இதுக்கு முன்னாள் சொன்ன இன்டர்வியூலையும் சொன்னது தான், நான் கீரையை வந்து எல்லார் வீட்டுக்கும் பேப்பர் பால் எப்படி போய் ரீச் ஆகுதோ அதே மாதிரி கீரையை கொண்டு போய் சேர்க்கணுன்றதான் எங்களோட விஷன். கீரையை வந்து சேர்க்க முடியாத பட்சத்தில் அதோட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் கீழே கீரையில் இருக்க மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் எடுத்து கொண்டு போய் குளோபல் மார்க்கெட்டில் கொண்டு போய் தமிழ்நாடோட பாரம்பரிய உணவு கீரை, அந்த கீரையை கொண்டு போய் குளோபல் மார்க்கெட்டில் கொடுக்கணுன்றதான் எங்களோட மெயினான விஷன். நோயற்ற சமுதாயத்தை உருவாக்கணுன்றதான் ஒரு நோர் விஷன். ப்ளஸ் ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு வந்து நேரடி கொள்முதல் எடுத்து அவங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பயன்பாட்டு கொடுக்குறோமோ பயனடைகிற மாதிரி நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் நாங்கள் விற்கிற இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸில் 1% ஆஃப் த டோட்டல் டிரான்சாக்ஷனில் வந்து விவசாயிகள் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக எங்களால் முடிஞ்ச தொகையை வந்து நாங்கள் டொனேட் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே சார், ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெட்ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நெட்ஒர்க்காக தான் இருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஒன் ஃபைனல் க்வெஸ்சன் சார், ஏன்னா இது வந்து நான் நிறைய பேர்த்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கக்கூடிய க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு விஷயங்கள் நான் இதை தொடர்ந்து நான் பண்ணேன் என்னோட நான் இந்த நிலமையில் இருக்கேன், ஸோ அந்த மூணு விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? எடுத்த முடிவில் வந்து பின் வாங்காதீங்க. டெஃபினட்டாக ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிங்க, ஆனால் முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனால் வந்து பவர்ஃபுல்லான விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது. ரெண்டாவது வந்து எத்தனை அடி உழுந்தாலும் எவ்வளோ சறுக்குகள் இருந்தாலும் அதை நீங்கள் விடாமுயற்சியை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும் நீங்கள். ஏன்னா இந்த விஷயத்தில் நான் வந்து இருக்கேன்னா இதுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸை நான் பார்த்துருக்கேன் வாழ்க்கையில். ஃபெயிலியர்ஸை பார்த்து தான் சக்ஸஸை போக முடியும். மூணாவது விஷயம், வந்த பாதை என்றைக்குமே மறக்காதீங்க. கண்டிப்பாக, ஏன்னா நிறைய பேர் வந்து டக்குன்னு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது வந்த பாதையை மறந்துடுறாங்க. நீங்கள் சந்தோஷத்தில் கூட சேர்ந்து சிரிக்க ஆடலைனாலும் பரவாயில்ல, அவங்கள மறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அழுகும் போது உங்கள் கூட உட்காந்து உங்கள் ஆறுதல் சொல்லி கூட இருந்தவங்கள வாழ்க்கையில் என்றைக்கும் மறக்காதீங்க. அவங்க தான் வந்து உண்மையான நண்பர்களும் உண்மையான தோழர்களும் உங்களுக்கு. ஓகே சார், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார் உங்களோட இன்டர்வியூ. நிறைய இன்ஃபர்மேஷன் கீரையை பற்றியும் உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் உங்களுடைய ஸ்பீச்சில் இன்ஸ்பயர் ஆகும், ஒரு சிலர் உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்லா ஒரு விஷயங்கள் கைட் பண்ணி கொடுங்க சார். டெஃபினட்டாக சார், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க பிஸ்னஸ் தமிழா டீமுக்கும் என்னோடய கீரை கடை வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்கள் இன்வெஸ்டர்ஸ் எல்லோரும் பார்த்துட்ருக்க சப்போர்ட் பண்ண எல்லா வெல் விஷஸுக்கும் கீரைக்கடை .com டீம் சார்பாக வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயங்களை வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்த கீரைக்கடை .com உடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் உங்களோட வெப்சைட் லிங்க் மற்ற வீடியோஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸாக நினச்சி பண்ணணும்னாலும் சரி, அல்லது உங்களுடைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா நம்ம பிஸ்னஸ்லேயும் சக்ஸீட் ஆக முடியும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபேமிலியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் எங்களால் முடிஞ்ச ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சினா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிசினஸ் மாக்னேஷன். நன்றி, வணக்கம்.